கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்று அதிகமாக பேசப்படும் உடற்பயிற்சிகளிலே ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சியாகும். உடல் நலத்தை முன்னிட்டு இன்று அநேகர் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். நடைப்பயிற்சினாலே பல நன்மைகள் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இருதய வியாதிகள் குறைவதாகவும், இரத்த குழாய்களில் கொழுப்பு சேர்வதை தவிர்ப்பதாகவும், இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் குறைவதாகவும், உடல் பருமன் குறைவதாகவும், எல்லாவற்றை காட்டிலும் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது மனதிலே ஒரு நிம்மதி உண்டாவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி பல நன்மைகள் இருப்பதாக கூறப்படுகின்ற காரணத்தினாலே அநேகர் இன்று நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஒரு சிறிய தூரமாக இருந்தாலும் அதை வாகனத்தில் தான் கடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனப்பான்மை அதிகமாக பெருகிவிட்டது. ஆவிக்குரிய சில நடைப்பயிற்சிகளை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். அதை குறித்து வேதாகமம் பேசுகிறது. அதாவது கிறிஸ்துவுடனும் கிறிஸ்துவை போன்றும் நாம் நடக்க வேண்டும். ஆவிக்குரிய பயணத்தில் கிறிஸ்து எப்பொழுதும் நம்முடன் நடக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய மனநிலை எதுவாக இருக்கிறது? அதுவே மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமோஸ் 3:3 நான் வாசிக்கிறேன். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? நம்மோடு நடந்து செல்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய மனநிலை எதுவாக இருக்கிறது? நாம் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் நம்முடன் நம் வாழ்க்கை முழுவதும் நடப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரோடு நடந்தால் பல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுடன் நடப்பதோடு சேர்ந்து நாம் இன்னும் சில கிறிஸ்துவ ஆவிக்குரிய நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், எபேசியர் 5:2. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், கலாத்தியர் 5:16. சத்தியத்திலே நடந்து கொள்ளுங்கள், 3 யோவான் 1:3. தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள், மீகா 6:8. விதமாகவே நாம் தொடர்ந்து இயேசுவோடு நடப்போம், இயேசுவை போன்று நடப்போம். நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய பயணம் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தர் தாமே அப்படி நடக்க கிருபை செய்வாராக. ஆமேன்.